அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தீபாவளி இது வரைக்கும் நான் கொண்டாடுறதே கிடையாது. தமிழன் பண்டிகை கிடையாது, ரம்ஜான் பண்டிகையோ கிறிஸ்டின் பண்டிகையோ முஸ்லீம் பண்டிகையோ எல்லா பண்டிகையும் இப்போ துணி போட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்தே கல்யாணத்துலாம் ஞாபகம் இருக்கும். பட்டாசு அப்போல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, காசுலாம் கம்மி இல்லை, அதனால் அழுவேன். என் சைல்டுஹுட் இதில் வந்து நாங்கள் மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சு யார் ஃபஸ்ட்டு வீட்டில் வெடி வெடிக்கிறது அப்படின்ற இது பண்ணுறதும் பெஸ்ட் மெமரிஸ். இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து தீபாவளி தலை தீபாவளி சாங் அதை போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி வரப்போகுது, அதுக்கான கொண்டாட்டங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊருக்கு போறது, புது துணி எடுக்கிறது, வெடிகள் வாங்குறது அப்படின்னு இருக்காங்க. ஆனா தீபாவளினாலே ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும், மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும். அதை நம்ம மக்கள் இடத்துல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் அப்புறம் அப்புறம் என்ன ஸ்வீட்ஸ், ட்ரெஸ், பட்டாசு. பட்டாசுலாம் வெடிக்கிறது விட்டு ஒரு 10 வருஷம் ஆகுது. ஸோ தெரியலங்க, சின்ன வயசில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளில போகிறது, மூவி போகிறது, அதுதான் ரொட்டீன் ஆகிடுச்சு. பட்டாசு ஸ்வீட்டு பெரிய வெடியெல்லாம் வெடிக்க மாட்டேங்க, கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி. தீபாவளின்னா ஆக்சுவலாக வந்து அது தமிழன் பண்டிகை கிடையாது, அது மாறுபடி. இது நம்ம பண்டிகை, தமிழன் பண்டிகை வந்து பொங்கல் தான், பொங்கல் திருநாள். அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது, அது ஒரு கிராமத்தில் எடுத்துங்க. பொங்கல் தான் விசேஷமாக கொண்டாடுவாங்க, தீபாவளி கிடையாது. நானும் அப்படி தான், தீபாவளி இது வரைக்கும் நான் கொண்டாடுறதே கிடையாது. ஒன்லி தமிழ், தமிழ் பண்டிகை பொங்கல், திருநாள் பொங்கல் வந்தான் அதுதான். இப்போ அப்படின்னு பார்த்தா ரம்ஜான் பண்டிகை, கிறிஸ்டின் பண்டிகை, முஸ்லீம் பண்டிகை எல்லா பண்டிகையும் இப்போ துணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து ஒரு 40-30 வருஷம் தானே அந்த பண்டிகைன்னா பண்டிகை கொண்டாடுவாங்க, தீபாவளினா தீபாவளி ட்ரெஸ் போடுவாங்க, பொங்கல்னால் பொங்கல் ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, டோட்டலாகவே எல்லாம் மாறி போச்சு. அவ்வளோதான், நினச்சா போய் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. பண்டிகைன்றது நம்ம பண்டிகை, அவங்க பண்டிகை அப்படிங்கள சோசியல் மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன வயசுலேருந்தே கல்யாணத்துலாம் ஞாபகம் இருக்கும், பட்டாசு அப்போல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, காசுலாம் கம்மி இல்லை, அதனால் அழுவேன். எனக்கு கொடுக்கலையே அப்படின்னா அப்புறம் எங்கள் அப்பா அவன் கொடுப்பாரு, 5 காசு கொடுப்பாரு. அதில் போய் பட்டாசு இந்த சின்ன சின்ன வெடி இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்து வெடிப்பேன். அந்த ஞாபகம்லாம் வரும். இப்போல்லாம் பட்டாசு வெடிக்கிறது இல்லையாக்கா? இப்போல்லாம் இல்லை, என் பேர பிள்ளைங்க வெடிக்கிறாங்கள்ல. இந்த ஞாபகம், இந்த மெமரிஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா அது என்னக்கா? ஃப்ரெண்டுங்களோட சின்ன வயசில் பட்டாசுலாம் வெடிச்சல, அந்த ஞாபகம்லாம் வரும். எனக்கு தீபாவளினால எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, இப்போ எங்கள் அப்பா அம்மா இல்லை, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. தீபாவளி என்னும்போது எல்லோரும் பெற்றவங்கெல்லாம் செய்கிறது, எல்லாம் ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, வெளி கூட்டு போகிறது. இப்போ எனக்கு பெற்றவங்க இல்லை, அந்த ஒரு கஷ்டமான கஷ்டம் இப்போ தெரியுது. தீபாவளினா புது துணி போடணும், அது ஆசை எல்லாமே இருக்குது. இல்லைன்னு இல்லை, நான் புது துணி போட்டிருக்கேன் இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த வருஷம் நான் எதுவும் போடுறதில்லை, பசங்களை மட்டும்தான் செய்வேன், என்னோடய பசங்களை மட்டும்தான் செத்துருக்கேன். சரி, எனக்குன்னு எதுவும் எடுக்கலை. தீபாவளினா ஃபஸ்ட்டு தோணுது பட்டாசு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு. தீபாவளி வந்துன்னா பட்டிமன்றம் பார்ப்போம், அப்புறம் நியூ ஃபிலிம்ஸு சாங்ஸ் போடுவாங்க அதை பார்ப்போம். பட்டாஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறது ஃபேமிலியோடு. மேபி லைக் புதுசாக துணி வாங்கி போட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கிறது, எல்லாம் ஒன்றா ரோடில் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது. என் சைல்டுஹுட் இதில் வந்து நாங்கள் மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சு யார் ஃபஸ்ட்டு வீட்டில் வெடி வெடிக்கிறது அப்படின்ற இது பண்ணுறதும் எனக்கு பெஸ்ட் மெமரிஸ். ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும்போது நாங்கள் வந்து தீபாவளின்னா அதுதான் ஃபெஸ்டிவல் அப்படின்ற இது இருக்கும். காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு பட்டாசு வெடிக்கிறோம், அதுக்கப்புறம் மாலை மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு திருப்பி பட்டாசு வெடிக்கிறோம், திருப்பியும் சாப்பிட்டு திருப்பி பட்டாசு வெடிக்கிறோம். மீண்டும் மீண்டும் நானும் காலையில் குளிச்சுட்டு பட்டாசு வெடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பட்டாசு வெடிச்சிட்டு நானும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு பட்டாசு வெடிப்பேன், திருப்பி சாப்பிட்டு போட்டேன். காலையில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டு டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் லேட்டாக நைட்டில் போயிட்டு நல்லா அந்த ஸ்கை ஷாட் அது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிடும். அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரி எனக்கு தீபாவளினா இது எனக்கு ரொம்ப அப்படின்னா ஏதாவது எப்படின்னா, நான் குழந்தையா இருக்க சில ஸ்கூல் டைமில் ஐ எம் வெரி ஹாப்பி.
ஓகேவா? அப்போ அது கஷ்டம் தெரியாது, நஷ்டம் தெரியாது. தாய் தகப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிடுறாங்க. அந்த கஷ்டம் அந்த லைனுக்கு நான் வரத்துள்ள தான் இப்போ அதோட அனுபவம் தெரியுது. நம்ம தாய் தகப்ப எப்படி சம்பாதிச்சாங்க உண்மை தானே? நம்ம அனைவரும் ரியலைஸ் பண்ணணும். இது இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து தீபாவளி தலை தீபாவளி சாங் அந்த போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெமரி இத்தனை வருஷத்தில் எனக்கு இந்த இது வந்து நான் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன? பெஸ்ட்டு மெமரின்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட் மெமரி இருக்குது. பிகாஸ் ஏன்னா நாங்கள் தீபாவளி அப்போ வந்து எப்போயுமே தீபாவளி அன்றைக்கி கரெக்டாக நான்வெஜ் எடுத்தால் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு அது சம்திங் என்னன்னு தெரில எங்களுக்கு, வருஷம் வருஷம் நாங்கள் நான்வெஜ் எடுப்போமா, எடுத்தாலே அந்த டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாராவது ஒருக்கு அடிபட்டுரும், பட்டாசு வெடிச்சிரும், இல்லை நாங்கள் ஏதோ ஒரு இந்த ரத்த கவுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடும். என்ன உங்களுக்கு எந்த வெடி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு லக்ஷ்மி வெடி. ஓகே, ஸோ ரெண்டு இருக்குது. மார்னிங் வந்து இந்த பிஜிலி வெடி போடுவோம்ல, அது எப்படின்னா நான் ஆக்சுவலாக சிங்கிள் சைல்டு, வீட்டில் நான் ஒரே பையன் தான். ஸோ ஒரு பேக்கெட் எடுத்து வச்சு நான் பாட்டுக்கு ஜாலியாக வெடிச்சிட்டு இருப்பேன், சிங்கிளாக நான் பாட்டுக்கும் என்னோட ஜோனில் உட்காந்து வெடிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் நைட் வந்து அந்த மேலே போய் வெடிக்கிற நைட் ஷாட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த நைட் ஷாட்ஸ், அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய அந்த 50 ஷாட்ஸ் 100 ஷாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், கலர் கலராக ஒரு அது வெடிச்சு முடிக்கவே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும், 50-60 ஷாட்னா. ஸோ அது பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரெண்டு வெடி வாங்கினா போதும் தீபாவளி சார்ட்டட். எனக்கு பிஜ்லி வெடி ரொம்ப பிடிக்கும், கையில் வச்சு தூக்கி போடுற அந்த இது. அப்புறம் சின்ன வயசில் நிறைய இந்த ஸ்டோன் பட்டாஸ் மாதிரி அது கீழே போட்டு அந்த ஸ்மோக் வருது, அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இன்னும் வச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன், பிகாஸ் இன்னும் அவேர்னஸ் வந்திருக்கு, தட் ரோடில் நாயெல்லாம் இருக்குது, ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ்னால கம்மி பண்ணியிருக்கோம், பட் நாட் டோட்டலி ஸ்டாப். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Very happy Diwali for all you. Okay, bye. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார், 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.